வணக்கம் நேர்களே நான் உங்கள் கமலா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து வாக்கிய அதாவது சென்டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சென்டென்ஸோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பதோ க சார்த்தக் ஆர் விவஸ்தித் சமூக வாக்கிய கேலாதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பதோ க சார்த்தக் பதுனா வந்து சப்த வேர்டு இருக்கும் பார்த்தீங்களா அதோடய சார்த்தக்ன சார்த்தக்னான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீனிங் உள்ளது அதாவது மீனிங் ஒரு குருசின்னு தரானா அந்த குருசின்னா வந்து சேர் அதுக்குண்ட மீனிங் அந்த வேர்டுக்கான இருக்கிற மீனிங் தான் வந்து சார்த்தக்னு வாங்க மீ மீனிங்ஃபுல் இருக்க வேர்டை வந்து ஒரு விவஸ்திக் சமூகக்கு அழகாக அந்த விவஸ்தினா அந்த அழகாக அந்த மெத்தடில் இருக்குது பார்த்தீங்களா அது கரெக்டான சென்டென்ஸை ஃபார்மாக இருந்ததை வந்து வாக்கியன்னு சொல்லுவாங்க பதுமுகா சார்த்தக் ஒரு விவசாயிக் சமூகக்கும் வாக்கிய கேலாத்தேகே அதுக்கப்புறம் வந்து வாக்கியக்கே தோ அங்குகே ஸோ வாக்கியக்கே கித்தனி அங்குகேன்னு கேட்டாங்கன்னா வந்து தோ அங்குகேன்னு எழுதலாம் ஒன்று வந்து உதஷிய இன்னொன்று வந்து விதை ஸோ உதஷியன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பர்சன் நேம் கூட நம்ம சொல்லலாம் கர்த்தா ஓகேங்க வாக்கியமே ஜிஸ்கே பாரியுமே பத்தாயா ஜாத்தாஹே ஸோ சென்டென்ஸில் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்க வந்து உதஷ்ய அவர் உதஷிக்கே பாரியமே ஜோ கஹா ஜாத்தாஹே ஸோ இப்போ யார் உதஷ்ய இப்போ ஃபார்மர் கிசான் வந்து உதஷ்ய அவர் என்ன பண்ணுறாரு அதை சொல்கிறது அவர் என்ன பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு இது விதைன்னுவாங்க இது வந்து இங்கிலீஷ் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிக்கேட்னு சொல்லுவாங்க சோ இங்க பாத்தீங்கனா வந்து கிசான் खेत ஜோத் ரஹா है विराट एक महान क्रिकेट खिलाड़ी है शाहरुख खान एक সুপ্রসিদ্ধ অভিনেতা है சோ இங்க பாத்தீங்கனா வந்து கிசான் विराट शाहरुख खान சோ இவங்க யாரு উদ্দেশ্য சோ இவங்க என்ன பண்றாங்க கிசான் வந்து வயல் உலவுறார் அதாவது ખેતો کار खेत खेत को जा रहा है வயல் கோறாரு विराट ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் शाहरुख खान ஒரு ஃபேமஸான ஆக்டர் இததான் சொல்றாங்க ஓகேங்களா சோ انا அர்த்தத்துல நம்ம பாத்தீங்கனா வந்து ರಚனாக்கே આધાર પર சோ வாக்கிய கே भेद சோ நம்ம இங்க மேல என்ன பாத்தோம் வந்து வாக்கியக்கு अंग வாக்கிய கே अंग பாத்தோம் இங்க வந்து வாக்கியோட வேத் சோ भेद நமக்கு वे भेद வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கனா வாக்கிய கே दो भेद हो क्या आधार किया जाते रचना के आधार पर और अर्थ के आधार पर सो ਇਹਨਾਂர்க்கு வாக்கிய எத்தனை প্রকারக்கு टू प्रकार दो प्रकार के होते हैं सो इधर वाक्य के अंग के टांगना उद्देश्य विधेय यो वाक्य के भेद के टांगना बंद रचना के आधार पर और अर्थ के आधार पर सो so, रचना के आधार पर वाक्य पाती ना बंद त्री रचना के आधार पर वाक्य कितने भेद हैं कटी ना बंद त्री एलो सरल संयुक्त एंड मिश्रित ओके सरल नम्बर वो सिंपल सेंटेंस அங்கே வந்து ஒரே ஒரு கிரியா தான் நடக்கும் அதாவது ஒரே ஒரு வேர்பு மட்டும் தான் அங்கே நடக்கும் காந்திஜினே ஹமே ஆசாதி திலாயி காந்திஜி நம்மளுக்கு அந்த என்ன வாங்கி கொடுத்தாரு ஆசாதி இண்டிபெண்ட் வாங்கி கொடுத்தாரு ஸோ மேரே வித்யாலயே கர்கே காந்திஜி கா ஜன்ம போர்வந்தர்மே ஊஜ்மஹல் ஆ கிராமே ஹே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம் சிம்பிளான சென்டென்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் வந்து சரல்னு சொல்லுவோம் அப்புறம் சம்யுக்து வந்துச்சு நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் அதாவது வந்து ஆர் இஸ்லியே கியூகி ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லும் போது இன்னொன்று வந்து ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது அந்த ஜாயினிங்காக தான் வந்து நான் வந்து யோஜக் சொல்லுவாங்க ஹிந்தியில் அதுவும் ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கூட கேட்கலாம் இஸ்மே ஏக்ஸே அதிக் சரல் வாக்கியக்கோ யோஜக்கே மத்தியம்ஸே ஜோடா ஜாத்தா அந்த யோஜக் வந்தால் என்னென்னு கேட்கலாம் அப்போ அந்த யோஜக் தான் சம்யுக்த வாக்கியம் நம்ம அப்படி கூடன்னு சொல்லலாம் ஸோ முஜே கல் புகார்தா நேற்று எனக்கு ஃபீவர் இருந்துச்சு ஓகே ஐதோ ஒரு சென்டென்ஸ் அதனால நான் ஸ்கூலுக்கு போகலை ஸோ எதனால் ஃபீவர் வந்ததுனால அப்போ நீங்கள் இந்த அதனால் போட்டுட்டு இன்னொரு சென்டென்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க வித்யாலய நஹி ஜாசகா அப்போ இந்த இஸ்லியேன்றது நம்மளுக்கு என்னது சம்யுக்து ஓகேங்களா அடுத்தது ஜல்தி கர் ஜாவோ ஆர் துரந்த பைசா இல்லையாவோ அப்போது சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு காசு கொண்டு வா அப்போது இங்கே என்ன இருக்குது இந்த ஆர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே அந்யதா அப்புறம் இங்கே யா ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு சம்யுக்த வா வாக்கியம் என்ன வரும் ஜாயினிங் இல்லை தான் வந்து நம்ம வந்து சம்யுக்த வாக்கியம் அதாவது எக்ஸாம்பிள் இஸ்லியே கியூ கி ததா ஆர் அத்வா யா கின் தூ லே கின் பர் ஸோ இந்த வேர்டு வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம வந்து சம்யுக்த வாக்கியம்னு சொல்லுவாங்க சரிங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ரித் ஸோ மிஸ்ரித் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து ஜாலி ஷப்து இருக்கும் அகர் எதி தோ ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து ஜெய்சா ஜப்பு ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சம்யுக்தன்னு வரும் சரிங்களா ஓகேங்க நம்ம வந்து கீழே எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து அர்த்தக்கே ஆதார்பர் அர்த்தக்கே ஆதார்பர் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் டைப்ஸ் இருக்குது ரச்சனாக்கே ஆதார்பர் தீன் அர்த்தக்கே ஆதார்பர் எயிட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன விதான் ஸோ விதானா என்னதுன்னா வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா எஸே வாக்கியம் ஜோ கிசி வஸ்து ஸ்திதிக்கு பார்த்தே பத்தாதீகே கிசி வஸ்து ந திங்க் ஸ்தித்தின் சுச்சுவேஷன் பற்றி வந்து சொல்லுது லடுக்கே கேள்ற ஹாகே லதா பர் ஃபூல் கிளேஹே ஸோ பையன் என்ன பண்ணிகிட்ருக்கறான் விளையாடிட்டுருக்கறான் லதாபர் ஃபூல் கிளேஹே ஸோ பூக்கள் வந்து அந்த இதில் வந்து பூக்கள்லாம் பூத்துருக்கு பிரான்ச்சஸ்லேருந்து பூக்கள் பூத்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நிதேஷ்னா வந்து நம்மளுக்கு வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதாவது வந்து மற்ற நகி வந்துச்சுன்னா நம்ம வந்து நிதேஷனு போகிறோம் ஸோ விதான சிம்பிள் சென்டென்ஸ்க்கூட நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா ஸோ நிதேஷ்னா வந்து நம்மளுக்கு நெஹி மத்து வந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன போடுறோம் நிதி நிஷேத போடுறோம் மத்து அண்ட் நஹி வந்துச்சுன்னா பிரஷ்ன பிரச்சனைனா நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எங்கெல்லாம் வந்து கொஷின் மார்க் கொடுத்துருக்குறானோ பாருங்கள் கொஷின் மார்க் கொடுத்தாங்கன்னா பிரஷ்ன வாட்சகன்னு போடலாம் இச்சா இச்சான விஷ் ஸோ ஒருத்தவங்க நம்மளை பிளெஸ் பண்ணுறது சுபகாம்னா ஹாப்பி ஜேர்னி சொல்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது விஷ் பண்ணு பக்வான் கரையாப் அப்படி உதிஷமே சஃபல் ஹோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப் சக்ஸஸ் ஆகும் ஆப்கா சுப் யாத்திராஹோ ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது இச்சா விஷ் பண்ணுறது ஆகியானா வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறது அங்கே உட்காராத மூஞ்சை தீந்தி எனக்கு அவகாஷ்தான் எனக்கு இருப்பேன் எனக்கு வந்து மூணு நாள் லீவ் கொடுக்கும் கொஞ்சம் ஆக்யா ஸோ ஆர்டர் பண்ணுறது அங்கே உட்காராத இது பண்ணு அதை பண்ணு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆகியா சங்கேத்னா வந்து இது வந்து இட்ஸ் டிபெண்ட் ஆன் வேர்பு ஓகேங்களா இப்போ வந்து ஒரு வேர்பை நான் பண்ணேன்னா அது சக்ஸஸ் ஆகி இப்போ வந்து நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் ஸோ அந்த பால் ஒழுங்காக வந்துருதுன்னா நான் சிக்ஸ் அச்சிருந்துருப்பேன் அந்த பால் ஒழுங்காக வராதனால சிக்ஸ் வரல அந்த பால் ஒழுங்காக சுற்றி அழகாக போயிருந்தால் அழகாக அந்த கேட்ச் பிடிச்சிருப்பாங்க ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் வேர்பு ஓகே எதையும் வருஷம் உயித்தோ இன்கேஸ் மழை பெஞ்சிருந்தால் ஃபசல் அச்சி ஹோகி அதாவது வந்து க்ராப்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தானா நீ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் நீ நல்லா மார்க் எடுத்துருந்துருக்கலாம் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி இருந்தனா உன்னு நீ வந்து என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்துருக்கலாம் சரிங்களா அதுதான் வந்து சங்கேதார் சங்கேதார்த்தக் விஸ்மா என்ன வந்து நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்பிளமெண்ட் எங்கெல்லாம் வந்து நம்ம ஆச்சரியக்குறி இருக்கோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளமேஷன் மார்க் கொடுக்குறோம் வந்து ஷோக் ஆச்சரிய ஹர்ஷ் விஸ்மை கிரி கிரீனா ஷபாஷ் ஹாய் அரே கியா இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் சந்தேகன டவுட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷாயத் இருக்கும் ஓகேங்களா ஸோ आ, नि विधान निषेध आदि विधान निषेध आदि भी कहा जाता है ओके okay. सो so, नंबर पार्कपरों पदों के सार्थक अथवा अथवा व्यवस्थित समूह को वाक्य कहते हैं इत व नमें वन वर्क वन मार्क लंद के वह पारें वाक्य के दो अंग होते हैं उद्देश्य और वाक्य के कितने अंग है उद्देश्य और विधय उद्देश्य में कर्ता का विस्तार होता है उद्देश्य वह कर्ता ना यार द पर्सन हु इस डूइंग द वर्क वाक्य के भेद वाक्य के दो भेद रचना के आधार पर और अर्थ के आधार पर रचना के आधार पर सरल संयुक्त और मिश्रित अर्थ के आधार पर विधान निषेध प्रश्न इच्छार्थक आगे संगीत विस्मय विस्मय विस्मयोधक विस विस संदेह इन नाम वो पाकपो निम्निखित वाक्यम उदेश और विदेश उदेश्य और विदे सोलह उदेश ना उसे नेमें

यह पुस्तक तुमने मुझे दी थी परिश्रम कुंजी की सफलता है परिश्रम सफलता की कुंजी है आज कमा पोट धनिया पुदीने और चटनी की बनाई मां ने मां ने धनिया पुदीना और धनिया पुदीना की चटनी बनाई ओके लिंगा सो इन द द सेंटेंस वन फ्रेम பண்ணி இங்க சொல்லு சோ நெக்ஸ்ட் जब प्रिंसिपल कक्षा में आई सो इंगे जब అనే शब्द जब அப்போ ஜெவ் வந்ததுனால நம்மளுக்கு இங்கே மிஸ்ரி வந்துச்சு மே தில்லி கயா இங்கே என்ன பண்ணுறோம் ஆர் போட்டு ரெண்டு சென்டென்ஸ் இது ஜாயின் பண்ணுறதுனால இது வந்து என்னது சம்யுக்து ஜோ பரிசிரம் கர்த்தாகே வகி சஃபல்தா இங்கே என்ன இருக்குது ஜோ இருக்கா அப்போது ஜவ் ஆரேஷம்னா மோஸ்ட்லி என்ன வரேன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு மிஸ்ரித் வரேன்னு சொன்னேன் மண்டிபியே சப்ஜியாக சஸ்தி மில்த்திஹே ஸோ இது வந்து ஒரே சென்டென்ஸ் சிம்பிளாக அது பாருங்கள் இருக்கிறதுனால இப்போ வந்து சரல் வஹா ஆ ஆய்சே லகிஹே சிம்பிளான சென்டென்ஸு ஓகேங்களா அதுக்கப்புறம் அர்த்தக்கா தர வாக்கிய லத்தாகே கி தும் நஹி சுதுரோகே சந்தேக எனக்கு தெரியுமா அவன் எனக்கு தோணுது அவன் வந்து இட்ஸ் டவுட் எனக்கு தோணுது அவன் திருந்தவே மாட்டான் காஷ் மா எக்ஸ்பிளமேஷன் எக்ஸ்பிளிமெண்டரி மார்க் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் விஸ்மயதி போதக் சொல்லுவோம் ஆஜ் கணேஷ் ஜரூர் ஆயகா இன்னைக்கு அவன் கண்டிப்பாக வருவான் சொல்கிறது நம்மளுக்கு வந்து ச விதான் வாஜக் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வருவான் பகவான் நான் கரே ஆப் பர் முசீபத் அப்போ பகவான் நான் கரே விஷஸ் கடவு அப்போது இச்சா கியா தும் கௌ கௌதமி கே ஜென்மதின் பர் ஜாகே அப்போ இங்கே கொஷின் மார்க் இருக்கிறதா நம்ம என்ன பண்ணுறோம் பிரஷ்ன வாட்சக்க போடுறோம் தோ தின் தக் பாணி நகி ஆயேகா அப்போ இங்கே என்ன இருக்குது நஹி ஸோ நஹினை என்ன எழுதணும் நிஷேத் சில்லாவோ மத் சுப் பேர் ஜாவே கத்தாத கம்னு உட்காரு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்டர் கொடுக்குறோம் ஆக்யா வாட்சக் எதையும் பரிசிரம் கருகேதோ சஃபல் தான் மில்லையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்போ என்னது சங்கீத் சரிங்களா ஸோ இது பாருங்கள் சரல் சம்யுக்திஸ்டர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்